ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி. கூடவே அதை வச்சு எப்படி ஒரு பொடி இட்லி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பொடி செய்ய ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. இந்த டம்ளரில் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க. கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு டம்ளர், உளுந்து பருப்பு வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ரெண்டு கொத்தளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை, ஒரு 8-10 வரமிளகா எடுத்துக்கலாங்க உங்கள் காரத்தை பொறுத்து. அந்த டம்ளர்லேயே வந்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டம்ளர் வந்துட்டு எள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு கருப்பு எல்லாம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலேயே 1/4 டம்ளர் வந்துட்டு நான் வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இது போக வந்து நம்மளுக்கு வந்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு வேணும். அது போக வந்து பெருங்காயத்தூள் வேணுங்க. கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு தவா ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேங்க. நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்த போட்டு நல்லா சிலக்க வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. கலர் மாதிரி வாசம் வர ஆரம்பித்ததை நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இப்போ இதே வறுத்துட்டு நான் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் கலர் மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம இதையும் எடுத்து அந்த சைடு வச்சிடலாங்க. இதில் வந்து நான் பாசி பருப்பை சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து பாசி பருப்பு கூட வந்துட்டு பச்சைப்பயிறு ஒரு 1/4 டம்ளர் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் கலர் மாறிடுச்சு, இதை எடுத்து அந்த சைடு வச்சு இப்போ எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாங்க. எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இதையும் அந்த சைடு வச்சிடலாம். இப்போ துவரம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க. இதுவும் வறுபட்டுருச்சுங்க, இதையும் ஆற வச்சிடலாம். இதுலேயே வந்துட்டு நான் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்க போகிறேன். இது நல்லா மொறு மொறு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணுங்க. கருவேப்பிலை வறுபட்டுருச்சுங்க, இதை எடுத்து இந்த சைடு வச்சிடலாம். இப்போ இதில் வந்து மிளகா சேர்த்து வறுத்துக்கலாங்க. மிளகா பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 8 மிளகா எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து அதிகப்படுத்திக்கோங்க. இது வந்து மீடியம் காரமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கடையிலெல்லாம் வாங்குற மாதிரி நல்லா காரமாக இருக்காதுங்க. உங்களுக்கு வேணால் இன்னொரு 2-3 மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து பையன்லாம் சாப்பிடுவாங்கிறதுனாட்டி நான் வந்துட்டு காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வறுபடட்டும். இப்போ மிளகாய் வறுபட்டு வச்சுங்க. நம்ம இதை ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே தட்டத்தில் போட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க. இப்போ இது கூட வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வறுக்கும் போதே ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்துக்கலாங்க. உப்பு வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன், நான் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா குறக்குறன்னு அரைச்சிக்கணுங்க. இது ஆறட்டும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு 3-6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் கெட்டு போகாது. நீங்கள் தண்ணி படாமல் வச்சுருக்கணும். அதே டைமில் வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ இதை வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இட்லி பொடி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப வந்துட்டு பொடியே இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக நர நரன் இருக்க மாதிரி அரைச்சிங்கன்னா தான் பொடி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம எப்படி பொடி இட்லி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தவா ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானது இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து இன்னைக்கு மினி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய இட்லி கூட எடுத்துக்கலாம். பெரிய இட்லி எடுத்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பொடி, அதை சேர்த்திக்கிறேங்க. உப்பு வந்து வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேங்க. இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கியாச்சுன்னா நம்மளோட பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.